வணக்கம் நம்முடைய பரகாத்துக்கு நீங்க நடத்தும் ஐந்து வருடங்களுக்கு ஒரு வாட்டி நடத்தும் மாநாடு அது ஏன் எலெக்ஷனுக்கு அருகில் வந்து நடத்துகிறீர்கள் அது சீர்குலைப்பு மாநாடு அது பெரிய விஷயம் மார்க்கெட்டில் பகுத்தறிவு தேவையான ஒரு விஷயம் ஆனால் அதை ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் வைத்துள்ளீர்கள் மற்ற மாநிலங்களில் இதைவிட அதிகமான சீர்குகள் இருக்கின்றது அதுக்கான முயற்சிகள் உங்களோட என்ன இப்ப தாவாபணியின் நிலைமை என்ன அதற்கான விளக்கம் மட்டும் தெரிய வேண்டும் ஆனால் தௌஹீத் ஜமாத்துடைய அடிப்படை என்பது மனிதர்கள் கிடையாது விளைஞ்சிக்கலாம் மக்கள் மத்தியில் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளினால் மனிதர்கள் செய்யக்கூடிய நற்காரியங்களினால் இயக்க வளர்ச்சியில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் ஆனால் தௌஹீத் ஜமாத்துடைய பேசிக்குங்கிறது வந்து தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லிச்சு இஸ்லாத்துடைய அடிப்படை இறை செய்தி மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்ல அலம் நஜ்அல்லஹு ஐனைன் வலிசானஹு ஷஃபதைன் இப்படி அல்லாஹ் கேட்டு வந்து ஃபஹதைனாஹும் நஜ்தைன் இரண்டு வழிகளையும் நம்ம அவனுக்கு என்ன செய்ய காட்டினோம் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறான் அறிவை தந்திருக்கிறான் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்களே உங்கள் பிள்ளைய வந்து பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்க அல்லது மாப்பிள்ளைக்கு பொண்ணை பார்க்குறீங்க ஒரு காலேஜில் போய் சேர்க்க போகிறீங்க நம்ம வந்து விசாரிக்கிறோமா இல்லைங்களா காய்கறி வாங்க போகிறோம் விசாரிக்கிறோமா இல்லைங்களா அப்போ இஸ்லாத்துடைய பேசிக் என்பது குரான் சுன்னாதான் அப்போ தௌஹீத் ஜமாத்துடைய பேசிக் வந்து குரான் சுன்னாதான் அதுதான் தௌஹீத் ஜமாத்துடைய பேசிக்கு அதுதான் இன்றைக்கி அன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் குரான் ஹதீஸில் உள்ளதை நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் அதுக்கு தான் எங்கள் தவறு தான் அங்கே என்ன திருத்தி கொள்கிறேன் இவங்க தாவா பிரச்சாரம் எப்படி இருக்குன்னா எங்கள் சக்திக்கு உட்பட்டு சொல்கிறோம் ஒவ்வொரு முஸ்லீமு மேலேயும் கடமை நாங்கள் சிறுக்க ஒழிக்கிறது எங்கள் மேலே தௌஹீத் ஜமாத் மேலே மட்டுமா கடமை நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் உங்கள் மேலேயும் கடமை உங்கள் சக்திக்கு உட்பட்டு நீங்கள் செய்யுங்க எங்கள் சக்திக்கு உட்பட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் அது ஒரு பலவீனங்கள் மனித அடிப்படையில் ஏற்படும் போது மாநில பொதுக்குழு செயற்குழு அங்கங்கே கூட்டி நாங்கள் நிர்வாகிகளுக்கு ஊட்டம் கொடுக்குறோம் பிரச்சாரம் பண்ண இந்த இதெல்லாம் ஏன் நட கேள்விப்ப நிகழ்ச்சி ஏன் நடக்குது மாவட்டத்தை கூட்டி கிளை நிர்வாகி சொல்லுவோம் கேள்விப்ப நிகழ்ச்சி நடத்துங்க மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள் அந்த மாதிரி நாங்கள் என்ன செய்கிறோம் நடத்துகிறோம் தேர்தலை முன்னிட்டு ஏன் நீங்கள் மாநாடுகள் நடத்துகிறீங்கன்னு கேட்குறீங்க ஒரு சமூக தௌஹீத் ஜமாத்தில் வந்து நாங்கள் யார் எம்எல்ஏ பதவிக்கோ எம்பி பதவிக்கோ கவுன்சிலர் பதவிக்கோ எங்களுடைய செல்வாக்கை வளர்த்து கொள்வது கிடையாது உண்மையிலே நீங்கள் அப்படி சொல்ல தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சியாக இருந்தால் இந்த கேள்வி சால பொருத்தம் இவங்க என்ன செய்வாங்க தேர்தலுக்கு முன்னாடி பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டுவாங்க அவங்க நோக்கம் என்ன அப்படி காட்டினால்தான் தேர்தல் அரசியல் என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் தௌஹீத் ஜமாத் அப்படி ஒன்றே கிடையாது இன்றைக்கி வந்து நாங்கள் திமுகவை ஓட்டு போடணும்னு சொன்னோம்ல நம்ம பாசிய சக்தியை வெறுக்கிறதுக்காண்டி ஓட்டு போடணும்னு சொன்னோம் இன்றைக்கு நாளைக்கு ஸ்டாலின் வந்து பாசிசவாதிகளை கூட்டு சேர்ந்தால் அப்பவும் எதிர்க்கக்கூடிய அமைப்பாக தான் யார் இருக்கும் தௌஹீத் ஜமாத் இதை லாக்டவுன் முடியட்டும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு 3.5 பத்தாது நம்ம சமுதாயத்துக்கு கல்விக்கு அரசாங்கம் உதவி பண்ணணும் நமக்கு நிறைய 3.5 நமக்கு நிறைய ஏமாற்று ரோஸ்டர் முறை பூஸ்டர் முறை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் அது மட்டும் இல்லை இந்த நம்ம ஓட்டு போட்டதுக்காண்டி அவங்கள்ட்ட போய் கோரிக்கை வைப்போம் ஐயா எங்கள் சமுதாயத்துக்கிட்ட ஒதுக்கிட்டு கொடுங்க கோரிக்கை வைப்போம் ஸ்டாலினை சந்தித்து கொடுப்போம் ஸ்டாலின் வந்து என்ன செய்கிறாரு கண்டு கொள்ளாமல் இருக்கதான் வச்சுக்கிடுங்க அப்போ நாம் என்ன செய்ய மாட்டோம் கூட்டணி தர்மம் அடுத்து தேர்தல் சீட்டு வேணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு கிடையாது தேர்தலில் நம்ம களத்தில் இறங்கி சமுதாயம் என்ன செய்யும் இஸ்லாம் அதை போராடக்கூடிய ஒரே தகுதி யாருக்கு தான் இருக்குது தௌஹீத் ஜமாத்துக்கு இருக்குது நம்ம அரசியலுக்காண்டி போராட மாட்டோம் நம்ம தான் ஓட்டு போட்டோம் ஆனால் அவங்கள எதிர்த்து போராடவும் செய்வோம் ஏன் போராடுவோம் நம்மக்கூடிய உரிமையை நம்ம நினைச்சு கேட்குறோம் கட்சியை வளர்க்கறதுக்காண்டி போராட்டம் பண்ணுவாங்க கூட்டணி கட்சியாக இருக்கும்போது போராட்டம் பண்ண மாட்டாங்க எதிர்கட்சி அது மாதிரி செய்வாங்க போராட்டம் பண்ணுவாங்க அது அரசியலில் வந்து அப்படி செஞ்சால் தான் செய்ய முடியும் வர முடியும் தௌஹீத் ஜமாத்துக்கு என்ன நோக்கம் இருக்குது கூட்டத்தை எதிர்த்து காட்டுறோம் சமுதாயத்துக்கு ஏதாவது நன்மை கிடையாது அன்றைக்கி அதான் எங்களுக்கு வந்து சமுதாயத்துக்கு பண்ணு நாங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் ஓட்ட போடுறோம் அப்படி தான் நம்ம சொன்னோம் அதனால் தேர்தலுக்கு முன்னிட்டு நடத்துகிறோம்னு சொன்னோம்னா அது கோரிக்கைகளை வென்றெடுக்க தான் உலகத்தில் துன்யாவில் எப்படி வென்றெடுக்க முடியுமோ அப்படி தான் வென்றெடுக்க முடியும் அதில் எங்களுக்கு எந்த சுயலாகவும் கிடையாது எங்கள் தலைவர்களாக இருந்தவர்கள் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி அதனால் அந்த கேள்வி வந்து நமக்கு கடுகளை கூட என்ன செய்யாது பொருந்தாது மார்க்க பிரச்சாரங்கள் எங்கள் சக்திக்கு உட்பட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் செய்து கொண்டு இருக்கிறோம் நீங்களும் எங்களோடு சேர்ந்து நல்ல விஷயங்கள் துணை நில்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வான் நம்முடைய ஜமாத்தில் நிர்வாகிகளுக்கு மன தைரியத்தையும் அதிகமாக சத்திய பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பதற்கு துணை நிற்கணும் அவங்களுக்கான துவா செய்யணும் மென்மேலும் என்ன செய்வோம் அதை ஊக்கப்படுத்துவதற்கு அதிகமான பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்கு ஜமாத் வந்து என்ன செய்யும் முயற்சி செய்யும் அல்லாஹ் நம்முடைய செயல்களை வந்து இஹ்லாஸ் ஆக்கி மறுமீது அல்லாஹ் என்ன செய்யும் வெற்றியை தரும்